உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒன் இந்தியா தமிழில். ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடப்பவற்றை நான் வெளியே சொல்ல மாட்டேன் என்று கேப்டன் விராட் கோலி தெரிவித்திருக்கிறார். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலிக்கும் பயிற்சியாளர் அனில் கும்ளேவுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இதனையடுத்து கும்ளே தனது பதவியை ராஜினாமா செய்தார். விராட் கோலியின் தொடர் சீண்டல்களால் கும்ளே தனது பதவியிலிருந்து விலகினார். இதனால் சமூக வலைதளங்களில் கிரிக்கெட் ரசிகர்கள் விராட் கோலியை வருத்தெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் விராட் கோலி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கும்ளேவின் முடிவை நான் மதிக்கிறேன். ஒரு விளையாட்டு வீரராக நான் அவர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். அனில் பாய் அவரின் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவர் பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்தார். அதை நாங்கள் மதிக்கிறோம். இது டோர்னமெண்ட் முடிந்த கையோடு நடந்திருக்கிறது. சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டிகளின் போது 11 செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டேன். உடைமாற்றும் அறையில் என்ன நடந்தாலும் அதன் கண்ணியத்தை காத்து வருகிறோம். ஒரு கிரிக்கெட் வீரராக அனில் கும்ளே மீது மரியாதை வைத்திருக்கிறேன். அதில் மாற்றமே இல்லை. டிரெஸ்ஸிங் ரூமில் நடப்பது பர்சனல் விஷயம். அதனால் அங்கு நடப்பவற்றை நான் வெளியில் சொல்ல மாட்டேன் என கூறியிருக்கிறார். விராட் கோலிக்கும் கும்ளேவுக்கும் இடையேயான மோதலின் உச்சக்கட்டமாக இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து விலகினார் கும்ளே. கேப்டன் விராட் கோலிக்கு தனது பயிற்சி அணுகுமுறையில் முரண்பாடுகள் இருப்பதாக தெரிந்த பிறகு பதவியில் தொடர்வது சரியல்ல என்றும் தனது பயிற்சியாளர் ஒப்பந்தத்தை நீட்டிக்க வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனினும் விராட் கோலியுடன் ஏற்பட்ட மோதலால்தான் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இது தொடர்பாக விராட் கோலி தன்னுடைய கருத்தையும் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அனில் கும்ளேவுக்கும் விராட் கோலிக்கும் இடையே கடந்த 6 முன்னரே பேச்சுவார்த்தை நின்று போய்விட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. கடந்த டிசம்பர் மாதம் இங்கிலாந்தில் நடைபெற்ற டெஸ்ட் தொடர் போட்டியின் போதுதான் கும்ளேவும் விராட் கோலியும் கடைசியாக பேசிக் கொண்டனராம். கும்ளேவின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது தொடர்பாக தலைமை ஆலோசனை குழுவை சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி மற்றும் விவிஎஸ் லக்ஷ்மணன் ஆகியோர் முடிவெடுத்த போது கூட நிபந்தனையுடன் தான் அதை செய்தனர். கும்ளேவுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கும் முடிவை எடுத்தபோது விரைவில் விராட் கோலியுடனான பிரச்சனையை சரி செய்யுமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. ICC சாம்பியன்ஸ் கோப்பை முடிந்தவுடன் கும்ளே விவகாரம் தொடர்பாக இந்திய அணியினர் தங்கியிருந்த ஹோட்டலில் 3 தனித்தனியே ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றன. BCCI-யின் முக்கிய நிர்வாகிகளையும் CSE உறுப்பினர்களையும் முதலில் கும்ளே சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து விராட் கோலி சந்தித்தார். கடைசியாக நடந்த கூட்டத்தில் இருவரும் வந்தனர். அப்போது இருவரும் பேசிக்கொள்ளாததால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. லண்டனில் இறுதிப் போட்டி நடைபெற்றவுடன் ஏதாவது பிரச்சனையா என்று கும்ளேவிடம் BCCI அதிகாரிகள் தனியாக கேட்டனர். அதற்கு அவர் விராட்டுடன் எந்த பிரச்சனையும் இல்லை என கூறினார். எனினும் சில முக்கியமான இடங்களில் தனது செயல்பாட்டுக்கு விராட் கோலி கட்டுப்பாடுகள் விதிப்பதாக தெரிவித்தார். தனது வரம்புக்குள் அனில் கும்ளே வருவதாக விராட் கோலி நினைத்திருக்கிறார். கும்ளேவை பொறுத்தவரையில் பயிற்சியாளருக்கென்று என்னதான் யோசனைகள் ஆலோசனைகள் இருந்தாலும் அதில் இறுதி முடிவு எடுக்க வேண்டியது கேப்டன் தான். அது தான் எடுக்கும் இறுதி முடிவாக மட்டுமே இருக்க வேண்டும் என விராட் கோலி நினைத்திருக்கிறார் என நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன் இந்தியா தமிழ்.